வணக்கம். தேமதுர தமிழ் வலையொலிக்கு வரவேற்கிறோம். மழை பெய்யலன்னா உலகில் அறம் எப்படி இல்லாமல் போகும் அப்படிங்கிறத சிந்திக்கலாம். அறம் என்பது செய்ய வேண்டிய நல்லவைகளை செய்வதும் செய்யக்கூடாத கெட்டவைகளை செய்யாமல் இருப்பதும் தான் அறம். அறத்தை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவறம். இல்லறம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க கடைபிடிக்க வேண்டிய அறங்கள். அதில் குறிப்பாக விருந்தோம்பல், ஈகை போன்ற அறங்கள் இல்லறத்தார் மற்றவங்களுக்காக செய்ய வேண்டிய முக்கியமான அறங்கள். அதேபோல் துறவரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன பொறுப்புனா, அவங்க தங்களுடைய புலன்களை அடக்கி விரதம் இருந்து தவத்தின் மூலம் வாழ்வின் உண்மைகளை கண்டிருந்து அதை மக்களுக்கு சொல்லணும். எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத சொல்லி இந்த உலகத்தில் நன்மை நடைபெறுவதற்கு அவங்க உதவி செய்யணும். இப்போ இதுக்கு திருவள்ளுவரே ஒரு நல்ல உதாரணம். அதுபோல் மகாவீரர், புத்தர் போன்றவங்களும் துறவு வாழ்க்கையின் மூலமாக மக்களுக்கு பல உண்மைகளை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் உலகத்தில் பல நன்மைகளும் நடந்திருக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, சாம்ராட் என்று அழைக்கப்படுற அசோக சக்கரவர்த்தி கலிங்கத்து போருக்கு பிறகு அந்த போரினால் வந்த பாதிப்புகளை கண்டு மனம் அறிந்து அதற்கு பிறகு புத்தருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு இனிமேல் போர் செய்வதில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அமைதியான வழிக்கு திரும்பினார். அது மட்டும் இல்லாமல் அந்த கருத்துக்களை நாட்டு மக்கள் முழுவதும் பின்பற்றும்படி அதுக்கு வழியும் செஞ்சார். இதுதான் துறவரத்தோட ஏற்பாடு. மழை இல்லைன்னா இந்த இல்லறமும் துறவரமும் எப்படி இல்லாமல் போகும் அப்படிங்கிறத வான் சிறப்பு அதிகாரத்தில் 9வது குறளில் பார்க்கலாம். தானும் தவம் இரண்டும் தங்கா வியமுலகம் வானம் வழங்காதெனின். இந்த குறளின் பொருள் என்னென்னா, மழை பெய்யவில்லை என்றால் இந்த பெரிய உலகில் தானும் தவம் ஆகிய இரண்டும் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறது அந்த குறளோட பொருள். இப்போ தானம் அப்படிங்கிறது இல்லறத்தோட சம்மந்தப்பட்டது. இப்போ இல்லறத்தார் தங்ககிட்ட இருக்கிற பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும். அந்த பொருளும் அற வழியில் சம்பாதிச்சதாக இருக்கணும். அதை தேவையில் இருக்கக்கூடிய சரியான நபர்களுக்கு பார்த்து கொடுக்கணும். அதை மகிழ்ச்சியோடையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தானம் அப்படிங்கிறது சொல்லுது. இப்போ மழை பெய்யலைன்னா இந்த அறத்தை செய்ய முடியாமல் போயிடும். இப்போ மழை வளம் இல்லாத வறட்சியான நாடுகளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மற்றவர்கள்டிருந்து வன்முறையின் மூலமோ ஆயுதங்களை பயன்படுத்தியோ பொருட்களை பறித்து அது அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி ஒரு நிலை வந்தால் அறவழியில் பொருள் சம்பாதிக்கிறதும் முடியாமல் போயிடும். அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுறதும் நடக்காத காரியமாகிடும். அதனால் இல்லறம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அடுத்ததா, தவம் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தபடி அது துறவரத்தோடு சம்மந்தப்பட்டது. துறவிகள் ஏற்கனவே எல்லாவற்றையும் துறந்து வந்தவங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால அவங்க தங்கள் உணவிற்காக கூட இல்லறத்தாரை சார்ந்து தான் இருக்கணும். இப்போ இல்லறத்தாருக்கே உணவு இல்லை அப்படின்னா அவங்க துறவரத்தாரோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அதனால் துறவரமும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. அடுத்ததா, 8வது குறளில் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். சிறப்போடு பூசணி செல்லாது வானம் வறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. இப்போ மழை இல்லாமல் போனால் கடவுளுக்காக மக்கள் செய்கின்ற பூஜைகளும் திருவிழாக்களும் கூட இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறது தான் இந்த குறளின் பொருள். இப்போ பொதுவாக ஜனங்கள் தினந்தோறும் கடவுளுக்கு பூஜை செய்கிறாங்க, பல திருவிழாக்களை வந்து செய்கிறாங்க. இப்போ தாங்கள் விளைவிச்ச பொருளை கொண்டு வந்து கடவுளுக்கு முன்னாடி வச்சு அதுக்காக நன்றி சொல்கிறாங்க. இப்போ இதுவெல்லாம் கூட ஒரு அறம் தான். இப்போ மழை இல்லாமல் உணவுப் பொருட்களே விளையலைன்னா இப்போ இந்த பூஜைகளும் திருவிழாக்களும் கூட இல்லாமல் போகும் அப்படிங்கிறது இன்னொரு எச்சரிக்கை. எனவே மழை இல்லைன்னா உலகில் இல்லறமும் துறவரமும் ஆகிய இரண்டு அறங்களும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற வள்ளுவருடைய எச்சரிப்பை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்ததா, மழை இல்லை என்றால் இன்பம் எப்படி இல்லாமல் போகும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் சிந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.